என்னோட மகனுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. அஞ்சு பேர் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்ட இருப்ப. காத்து வாங்கறதுக்கும் காசு, தண்ணிய வாங்கறதுக்கும் காசு. காசு தான் முக்கியம். மருதாணி எங்க வீட்டு பிள்ளைய கடத்திட்டு வந்து ஏன் மேலே பண்ண சொல்றியா? சொல்ற விதத்துல சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ. சக்தி டிவியின் சமராபுரி வருகிற 19ஆம் தேதியிலிருந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 8:30 வந்து உங்களுக்காக உங்களுடைய சக்தி டிவியில் உங்கள் இல்லத்திரையில் வர்றதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அதுக்கு முதல்ல இன்றைக்கும் கூட இந்த பக்கமாக நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவரை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. போதும் போதும், லிஸ்ட்டு லென்த்தாக போய்கிட்டு இருக்கப்பா அப்படின்ற மாதிரி. என்னென்னு சொன்னால், இவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அதே மாதிரி சாங்ஸ் செய்திருக்கிறாரு. பாதியிலே வேலை செஞ்சதோடு அப்படியே ஓடி போயிட்டாரு. சமராபுரியில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு, ப்ரொடக்ஷனோட கூட க்ரூவோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் எங்களுடைய அன்பான இடிதாங்கி மிதுன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, மிதுனை பற்றி எங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமராபுரியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சமராபுரிக்கு முன்னாடியே நான் சக்தியோட இணைஞ்சிருக்கேன். அதாவது ருத்ர சக்கரா பார்த்துருப்பீங்க, ருத்ர சக்கராவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். அப்படியே வெளியில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் கண்டென்ட் வீடியோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அந்த அந்த முதல்ல நீங்கள் சொன்னீங்க ருத்ர சக்கரா, அந்த பாதியிலே ஓடி போனதால் அதெல்லாம் ஏன் இப்போ இல்லை, உண்மையை சொல்லணும், முறக்க சொல்லணும் இல்லை, நான் கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுவேன். சரி, ஓகே, அதெல்லாம் ஞாபகத்துல யாரும் வச்சுக்காதீங்க. இந்த ஒர்க்காவது நீங்க ஃபுல்லா வர்க் பண்ணீங்களா இல்ல? ஆமாமா, நான் ஃபுல்லா இருந்தேன். அதாவது A to Z நான் இவங்களோட என்ன சொல்றது, ஃபுல்லாவே வர்க் பண்ணேன். இதுல உங்களுடைய கரெக்டரை பத்தி எப்படி உங்களுக்கு சொல்லுவீங்க? ஃபுல்லா சொல்ல முடியாது, பட் லைட்டா தொட்டு சொல்லலாம். என்ன சொல்றது, ஒரு வில்லனுடைய ஃப்ரெண்ட். சிரிச்சிருவாங்க. சரி, ஓகே, சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இதில் வந்து மறக்க முடியாத விடயங்கள்னு சொன்னால் எந்த விஷயத்தை இந்த டைம் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க? மறக்க முடியாத விஷயம்னா, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து கடைசியாக நான் டப்பிங் போன வரைக்கும் எனக்கு டோட்டலாகவே இதை மறக்க முடியாது. இந்த நாள்னு சொல்லி சொல்லலாது, ஏன்னா அவ்வளோ ஆசையாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப அதாவது முடிஞ்சிட்டே வீட்டிலேருந்து நான் யோசிப்பாடே, இப்போ நாளைக்கு ஷூட் இல்லையே, என்ன பண்ணுறது, நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது, நான் அவங்க எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ ஃபுல்லாக சமராபுரி, டோட்டலாக சமராபுரியே என்ன சொல்கிறது, ஃபன் தான், சமராபுரியே ஃபன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் இதுக்கும் உங்களை பொறுத்த வரைக்குமான ஒரு வேறுபாடுனா என்னத்தை நீங்கள் சொல்லுவீங்க? ஷார்ட் ஃபிலிம் வேறு, டெலிட்ராமாஸ் வேறு, அவ்வளோதான். ரொம்ப நல்ல கதை சுருக்கம் தான் இதுதான். ஏன்னா அவர் சொன்னார், வரும்போதே நிறைய கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சுதர்ஷன் சொன்ன விஷயம், ஸ்டார்டிங் எண்டிங் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த அவரும் அப்படித்தான், சுதர்ஷன் தான். சுதர்ஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், வியூவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க. அவரோட ஒர்க்கிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? செம்மையாக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப டெரராக இருந்தது. நான் அவரோட ஒர்க் பண்ணேன். ஸோ என்ன சொல்கிறது, அந்த ஒர்க் பண்ணுற ஸ்பாட்டில் ஒரு டிரெக்டர் எப்படி இருக்கணுமோ சும்மா அந்த மாதிரி கராராக கட் அண்ட் ரைட்டாக இருப்பார். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, ஏச்சு வாங்கியிருக்கேன். அபர்ணா பற்றி சொல்கிறதா இருந்தால், அண்ணா இது வரைக்கும் எனக்கு ஏசுனதே இல்லை, அண்ணா முறைச்சி பார்க்கறது கூட இல்லை. ஆமாம், அதாவது ரொம்ப ஃபன்னாக தான், ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, அப்படியே அந்த ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு வேலை சொல்கிறதா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் நாங்கள் அந்த ஷூட்டை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் நான் வருத்தத்தோடு உங்களுக்கு சொல்கிறது.
புரியுது புரியுது, உண்மைதான். நம்ம வந்து அபர்ணானா பத்தி நிறைய சொல்லியே ஆகணும், ஆனா இதுக்கு டைம் பத்தாது, ஏன்னா நான் பிரசன்டர் தான். அதே இல்லாம உங்களுக்கு வந்து இந்த சமராபுரி அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு மனசுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம், ஷோ முடி இந்த டெலிசீரிஸ் முடிஞ்சு போச்சு, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கப்பா, எழும்பும் போதெல்லாம் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையானெல்லாம் சொல்லக்கூடாது. வேற ஏதாவது யாரோடையாவது சண்டை போட்டீங்களா? இல்ல சண்டை போட மாட்டீங்க. அதுக்கப்புறம் மனஸ்தாபங்கள் சிறு சில முறை எதுவுமே இல்ல. இப்படி சொன்னா என்னங்க உங்ககிட்ட நான் கேள்வி கேக்குறது பேசாம இல்லங்க? அதுதாங்க உண்மை. அதாவது அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, அதுதான் சொல்றேன். எனக்கு இந்த ஷூட் ரொம்பவே பிடிச்சிருந்த இந்த சமரபுரிங்கிற இந்த ப்ரொஜெக்ட்ல ஒரு நாள் சரி மனசு வருத்தப்பட்டு நாங்க ஒர்க் பண்ணதே இல்லை. எல்லாருமே அப்படி ரொம்ப சரி, நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன இவர் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பண்ணாரு அப்படின்னு கல்யாணமும் பண்ணிருக்காரு. இப்போ வந்து அதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க, சொல்லலாம் அது கூட ஒரு சாதனை தானேங்க. இந்த உங்களுடைய கல்யாண வாழ்க்கையோட இந்த ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கு, ஏதோ ரெண்டையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க நீங்க? இப்பதான் கல்யாணமாகி 1 மந்த் ஆகுது, சோ பரவாயில்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி. அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்களா? ஆமாமா. கால் எல்லாம் பண்ணலனா நோ ப்ராப்ளம், நீங்க வர்க்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க. வா, உங்க வைஃப் நான் ஒரு தடவை பார்க்கணுங்க. பார்க்கலாம், ரெண்டு நாள் கிளாஸ் இருந்தா போதும். சரி ஓகே. மிதுன் வந்து அவருடைய அனுபவங்கள் இவ்வளவு சுவாரஸ்யமா இப்படி இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற பிளான் உங்ககிட்ட இருக்கு? நான் வந்து ஆக்டிங் சைட் வந்து ரொம்பவே விருப்பம். அப்போ ஆக்டிங் சைடுக்கு தான் நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சக்தியில் ட்ராமாஸ் பண்ண போகல நான் வந்து சேர்ந்தேன். அப்போ அதுலேயும் ஒரு 2 டெலி ட்ராமா பண்ணியிருக்கேன். அதில் ஒன்றில் வந்து சைலண்ட்டாகவே இருந்துருவேன், இன்னொன்றில் மட்டும் ஒரே ஒரு டைலாக். சைலண்ட் கில்லரா? இல்லை இல்லை, சைலண்ட்டாக அதாவது 4 பேரில் ஒருத்தர் வந்து இப்படியே தான் இருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு அடுத்ததில் வந்து ஒரு சின்ன ஒரு டைலாக் கிடைச்சிது. அப்புறமா வந்து நான் சுதர்ஷன்னாவை சந்திச்சு அவர் மூலியமாக எனக்கு ருத்ர சக்கரால ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ அதனை தொட்டு அதாவது நம்ம அபர்ணாக்கிட்ட சமராபுரியில் இப்போ கண்டிப்பாக இது எனக்கு ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி போகலாம். அதை நோக்கி அதுக்கான ஹார்ட் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓகே சூப்பர். அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போது சமராபுரி எப்போ எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்த சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக நாங்கள் டேட்டெல்லாம் சொல்லிட்டோம். ஓகே, டைம் சமூக வலைத்தளங்களில் அதோட அப்டேட்டும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ எப்படி இந்த மாதம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, சனி ஞாயிறு 8:30 கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான கதைகள், இந்த கதை மற்றது என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நிச்சயமா இது ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் இதற்கான ஒர்க் வந்து நம்ம அண்ணா எவ்வளோ எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ கேட்டாலும் ரொம்ப பிஸி பிஸின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் எல்லாம் உண்மையாகவே போட்டுட்ருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப சூப்பராக வரும். உங்களுடைய என்ன சொல்கிறது வாழ்த்துக்களையும் சரி அன்பையும் எங்களுக்கு தந்துகிட்டே இருங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணலாம். பாய். என்னோட மகனுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. 5 பேர் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்ட இருப்பேன். காத்து வாங்குறதுக்கும் காசு, தண்ணிய வாங்குறதுக்கும் காசு, காசு தான் முக்கியம். மருதாணி எங்க வீட்டு பிள்ளைய கடத்திட்டு வந்து ஏன் மேலே பண்ண சொல்றியா? சொல்ற விதத்துல சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ.